இப்போ எந்த அடிப்படையில் சார் அவர் இப்போது அடுத்த கட்டமாக வந்து உச்சநீதிமன்றத்தை நாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தொண்டர்களுடைய பலம் அவர் பக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பரவலாக நீங்களும் சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் ஏறத்தாழ 98% அதிமுகவுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொல்கிறீங்க. ஆனால் எந்த அடிப்படை, எந்த தைரியத்தில் இவர் இந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த விஷயத்தில் சட்ட போராட்டம் மேற்கொண்டுட்டு இருக்காரு? அறிந்தோ அறியாமலோ இப்படியாவது எடப்பாடியாரை தன்னுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியை தக்க வைத்து கொள்ளலாம், அதற்கு பேரம் பேசுவதற்கு இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தனக்கு உபயோகப்படும் நம்புகிறார். ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் சசிகலா அமைச்சரவையில் அவருடைய பட்டியலில் இவர் பேரே போகலை, இவர் பேரே போகலை. இந்த இந்த தகவல் ஆளுநர் மாளிகையிலேருந்து அவருக்கு சொல்லப்படுது, ஐயா உங்கள் பேர் இந்த லிஸ்ட்டு இல்லை. உடனே தர்ம யுத்தம் எங்கே, 9 மணிக்கு எங்கே போய் உட்கார்றாரு? அம்மா ஜெயலலிதா அவருடைய சமையலில் போய் நியாயம் கேட்குறாரு. நீங்கள் என்ன முதலமைச்சராக நியமிச்சிங்க, உங்கள் பேரை சொல்லுகிற அந்த அமைச்சரவையில் என்னுடைய பேர் இல்லை, அது மறைமுகமாக சொல்லலை. இப்போ எடப்பாடிகிட்ட தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொள்வதற்காக தொடர்ந்து போராடுறாரு. ஆனால் எடப்பாடியார் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான ஒரு சிறு உதவியை கூட நீங்கள் செய்யலை. அப்படி செய்யாத உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி எப்படி கொடுக்க முடியும், எனக்கு ஈக்குவலாக எப்படி கொடுக்க முடியும்? இந்த தேர்தலில் ஏறக்குறைய ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 கோடி ரூபாயின்னு ஒரு 200 தொகுதிக்கு ஒரு 3000 கோடி ரூபா அவர் செலவு பண்ணியிருக்காரு. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் சவுத்திலிருந்து ஒரு 40 MLA நான் கொண்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு எந்த விதமான செய்யலை. அப்போ அவர் எப்படி தன்னை வந்து வச்சுக்குவார்? வச்சுக்க மாட்டார். ஆனாலுமே தன்னை நான் தான் அண்ணாதிமுகவில் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட முதலமைச்சர், எனக்கு அந்த உனக்கு இணையாக முதலமைச்சருக்கு இணையான பதவி, துணை முதலமைச்சர் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அதை அவர் கொடுக்க முடியாதுங்கிறாரு. அப்போ தான் இல்லாமல் நீ கட்சி நடத்திடுவியா, அரசியல் பண்ண முடியுமான்னு ரெண்டு பேருக்குமான ஈகோ யுத்தம் வருது. இவருக்கு எந்த தைரியம் நீ கேட்குற கேள்விக்கு டெல்லி ஆதரவு. அப்போ டெல்லியினுடைய ஆதரவு முழுமையாக ஓபிஎஸ்க்கு இருக்குதுன்னு அவர் முழுமையாக நம்புகிற காரணத்தினால எடப்பாடியை வந்து பேரம் பேசுவதற்கு இந்த டெல்லி பின்னணி தனக்கு உதவும்னு நினைக்கிறார். இப்போவும் அதே நினப்பில் இருக்கார். ஆனால் இன்றைய நிலைமையில் எடப்பாடியாருக்கு வந்து ஆட்சி நடத்துவதற்கு டெல்லியினுடைய உதவி தேவைப்பட்டது. இப்போ ஆட்சி அதிகாரம் இல்லை, இப்போ டெல்லியினுடைய டெல்லி சொல்லுவதை கேட்க வேண்டிய தேவையில்லை. இப்போ என்ன நினைக்கிறாரு எடப்பாடியார், டெல்லியோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நமக்கு முதலமைச்சர் நாற்காலி போச்சு, முதல் தடவை முதலமைச்சர் நாற்காலியை டெல்லி தான் நம்மளை உட்கார வச்சாங்கன்னு விசுவாசமாக இருந்தார். இப்போ என்ன நினைக்கிறார் எடப்பாடியார், டெல்லியோட நம்ம கூட்டணி சேர்ந்தா முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டார்கள், கிறித்துவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள். அதுதான் ஒரு முக்கிய காரணமாக, அதுதான் காரணம், வேற என்ன? நீங்கள் அதிகாரத்துக்கு, அதாவது உலக வரலாறுகளில் அதிகாரத்தை நோக்கி தான் எல்லா விஷயங்களுமே, அதிகாரத்தை நோக்கி தான். நீங்கள் ஸ்டாலின் சொல்லுவார், ரஷ்யா இந்த ஸ்டாலின் இல்லை, ரஷ்ய ஸ்டாலின் சொல்லுவார், துப்பாக்கி முனையிலிருந்து அதிகாரம் பிறக்குதுன்னு சொல்லுவார். துப்பாக்கி முனையிலிருந்து தான் அதிகாரம். நீங்கள் புரட்சி நடக்கிற போது யார்கிட்ட துப்பாக்கி இருக்கோ அவங்கள்ட்ட அரசு இருக்கும், யார்கிட்ட துப்பாக்கி இருக்கோ அது அவங்கள்ட்ட அரசு இருக்கும். அதிக அரசாங்கத்திட்ட துப்பாக்கி இருந்தால் புரட்சியாளர் பயந்துக்குவான், புரட்சியாளர்கிட்ட துப்பாக்கி இருந்தால் அரசு பயந்துக்கும். நீங்கள் ஃபிடல் காஸ்ட்ரோட்ட இன்னைக்கு ஏறக்குறைய அமெரிக்கா கண்டத்தில் ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் இருக்குது. என்ன காரணம், அமெரிக்காவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, அப்போ அந்த மக்கள்கிட்ட துப்பாக்கி இருந்ததுனால கம்யூனிஸ்டத்தை காப்பாற்றுறான். அதே தான் ரஷ்யாவில் ஜார் மன்னங்கிட்ட துப்பாக்கி இருந்தது மக்கள் பயந்தான், மக்கள்கிட்ட துப்பாக்கி வந்தவர் ஜார் மன்னன் காணாமல் போயிட்டான். அப்போது அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட அடங்கி போகணும். டெல்லியில் அதிகாரம் இருந்தது முதலமைச்சராக எடப்பாடியாக 4 வருஷம் ஓட்டினார். இப்போ இவருக்கு அதிகாரம் இல்லை, அப்போது திருப்பி அதிகாரத்துக்கு வர்றது என்ன பண்ணணும், பிஜேபி எதிர்க்கணும். பிஜேபி எதிர்க்கக்கூடிய தமிழ் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு 15% வாக்கு வங்கி மிக எளிமையாக வந்துடும். இது இங்கே எழுதப்படாத சட்டம். இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மோடியா இந்த லேடியா அப்படிங்கிறதா. இப்போ திமுக இவ்வளோ பெரிய வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம், பிஜேபி எதிர்க்கிறதுனால தான். காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மனநிலை உள்ள ஆட்கள் பூரா எங்கள் தமிழ்நாட்டில் பெரியார் மன்னர் சொல்லக்கூடிய இந்த திராவிட பாலிடிக்ஸில் அவங்க நேரடியாக யார் ஓட்டு போடுவா, பிஜேபி எதிர்ப்பவர்களுக்கு. நீங்கள் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில்
ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் 3 லட்சம் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் இன்னொரு 5 வருஷம் முந்தி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூராம 3 லட்சம் 4 லட்சம் வாக்கு வங்கி ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் மொத்த தமிழ்நாட்டில் 39 பாண்டிச்சேரியில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் ஜெயிப்பாங்க. யாரை எடுத்து டெல்லி எடுத்து இது இங்கே இருக்கு இங்கே இருக்கிற மனநிலை. அப்போது எடப்பாடியார் கணக்கு என்னென்னா பிஜேபியை விட்டு வெளியே வந்தாச்சு, பிஜேபி தேவை நமக்கு தேவையில்லை, பிஜேபியை எதிர்ப்பதின் மூலம் நமக்கு வாக்கு வங்கி சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு வங்கி நமக்கு விழுந்துடும். இல்லை இந்த விவகாரத்தில் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மோடியா லேடியா அப்படிங்கிற ஒரு வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அப்படிங்கிற போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தாங்க. அந்த கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கா இல்லை? இல்லை, ஆனால் உருவாக்கிட்டு வர்றார். அது உருவாக்குவதை முதல் கட்ட டெஸ்ட்டு தான் ஓபிஎஸை வெளியே அனுப்புறது. ஓபிஎஸை நான் தான் எங்கள் ஜெயலலிதா சீட்டில் உட்கார்ந்துருக்கேன், நான் எதை சொல்லுதோன்னா அதுதான் அண்ணாதிமுகவுடைய சட்டம் வேதம். நான் தான் ஜெயிக்க வச்சுருக்கேன். இப்போ 66 எம்எல்ஏக்களை நான் தான் ஜெயிக்க வச்சுருக்கேன். நான் தான் அண்ணாதிமுகவை இவ்வளோ காலம் அங்கே காப்பாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ஜெயலலிதா மறைந்த பின்னாடி இந்த இயக்கம் வந்து கண்டிச்சு வந்து மூட்டை மாதிரி போயிடும் நினச்சாங்க. நான் தான் காப்பாற்றி வச்சுருக்கேன். நான் சொல்லுவதை நீ கேளு. அப்போது ஜெயலலிதாவை போன்ற அந்த நாற்காலியில் உட்கார்ந்து அந்த அதிகாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்திக்கணும்னு நினைக்கிறார். எதிர்காலத்தில் அதுதான் நம்மளை காப்பாற்றணும். அப்போ அவர் முதல் வேலை என்ன பண்ணுறாரு, பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஓபிஎஸை வெளியே அனுப்புகிறார். காம்ப்ரமைஸே வேண்டாங்கிறார், காம்ப்ரமைஸே வேண்டாம், நீ வெளியில் போயிரு, உன்னை நான் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நான் முற்றை தலைமை, நீ என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ ரெண்டாவதாயிரு. இல்லை ஆனால் பிஜேபியை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஓபிஎஸ் தரப்பினரை வெளியனுப்புற மாதிரி தெரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக பேசுகிறாரு, அவர் ரொம்ப சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு. இது கலைஞரை பற்றி அவர் வந்து ரொம்ப சட்டமன்றத்தில் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. இது போன்ற விஷயங்களை வந்து தான் அதிமுக தொண்டர்களே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அப்போ ஓபிஎஸ்க்கு எதிரான மனநிலை உருவாகுவதற்கு காரணமே அவர் இது போன்ற பேச்சுக்களும் திமுகட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறது தான் அப்படிங்கிறாங்க. இல்லை, திமுகவை நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்டலாம் தவிர பிஜேபியை குற்றம் சாட்ட முடியாது. பிஜேபியை நீ குற்றம் சாட்ட முடியாது. நீங்கள் இவ்வளோ ஜெயலலிதா கேட்ட மாதிரி அந்த முடியாது 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 முடியாது. ஜெயலலிதா கேட்ட மாதிரி நீங்கள் மூடியா லேடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம். நீங்கள் ஜெயலலிதா ஒரு டைனமிக் லீடரு. அப்போது நீங்கள் எடப்பாடியார் பிஜேபியை நோக்கி விரல் நீட்டினா ஒரு 2000 கோடி ரூபா உழைச்சிட்டு போயிடுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வருமான வரித்துறை, நீங்கள் செய்யாத்துறை, மாட்டுத்தரகர் செய்யாத்துறை, நீங்கள் சந்திரசேகர் சாதாரண ஆள், நம்ம வேலுமணியுடைய பிஏ, ஒரு ஏறக்குறைய பாஸ்கர், நீங்கள் தங்கமணியினுடைய பினாமி ஒரு எம்எல்ஏ, இவங்ககிட்டலாம் இருந்து ஒரு 1000 கோடியை ஒழிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னா 1000 கோடி ரூபா போயிடும். எவ்வளோ 1000 கோடி? 1000 கோடி. அப்போது இதெல்லாமே வந்து எடப்பாடியாருக்கு தெரியும். இல்லை ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் எடப்பாடி இது மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றீங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை அவர் நகர்த்தி கொண்டு போகும்போது மறுபடியும் இந்த ஈடி பிரச்சனைகள் வரதானே செய்யும். பார்க்கலாம், எதிர் பார்த்துக்கலாம், சந்திக்கலாங்கிறாரு. சந்திக்கலாம், நமக்கு பணம் போனால் போயிட்டு போகுது. எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் வந்துட்டார் பணம் போனால் போயிட்டு போகுது. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டான்னா இதை பணம் மடங்கு சம்பாதிச்சுக்கலாம், பணம் மடங்கு சம்பாதிச்சுக்கலாம், அதனால் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனநிலைக்கு வந்துட்டார். வந்ததனுடைய விளைவு தான் இப்போ முழுக்க பிஜேபியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வேகமாக பண்ணிகிட்ருக்கார். அது அதனுடைய பல பரிணாமங்கள் ஒன்று தான் ஓபிஎஸ்ஸை வெளியனுப்புறது.